நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சமீபத்திய வளர்ச்சியில் ரஷ்யா உக்ரைன் போரில் இறந்த ரஷ்ய வீரர்களின் எண்ணிக்கை 50,000 தாண்டியது. கிரெம்ளின் உக்ரைனிய படைகளை மூழ்கடிக்கும் முயற்சியில் அலை அலையாக வீரர்களை அனுப்பும் அதன் உத்தியை தொடர்வதால் இறப்பு எண்ணிக்கை கடந்த ஆண்டில் கிட்டத்தட்ட 25% அதிகரித்துள்ளது. பிப்ரவரி 2022 படையெடுப்பின் தொடக்கத்தில் இருந்து உயிரிழப்புகளை விடாமுயற்சியுடன் கண்காணித்து வரும் பிபிசி ரஷ்யன் மீடியா சோனா மற்றும் தன்னார்வலர்களின் கூட்டு முயற்சியிலிருந்து இந்த கொடூரமான மைல்கள் உருவானது. இந்த கண்டுபிடிப்புகளை உக்ரைனிய உள்துறை மந்திரி இகோர் கிளிமென்கோ மேலும் உறுதிப்படுத்தினார். அவர் சமீபத்திய எண்ணிக்கையை அறிவித்தார். சமூக ஊடகங்கள் இடிபாடுகளில் இன்னும் சில நபர்கள் சிக்கியிருக்கலாம் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். யுத்தம் இருதரப்பிலும் பேரழிவுகரமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் குறிப்பாக ரஷ்ய உயிரிழப்புகளின் எண்ணிக்கை கிரெம்ளினின் இடைவிடாத ஆக்கிரமிப்பின் மகத்தான மனித செலவை எடுத்துக்காட்டுகிறது. மோதல் அதிகரித்து வருவதால் உடல் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து எண்ணற்ற குடும்பங்கள் மற்றும் சமூகங்களை துக்கத்தில் ஆழ்த்துகிறது.